ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிலவ வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது சித்திரை இருபத்து ஒன்று மே நான்கு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பிறகு நவமி திருவோண நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பிறகு அவிட்டம் சுப்ரம் நாம யோகம் கௌலவம் கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷராசியில் சூரியன் சுக்ரன் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் அங்காரகன் ராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் சனி கும்பராசியில் குரு மகர ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய சுயசாரத்திலே திருவோண நட்சத்திரத்திலே பிற்பகல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரையும் அதன் பிறகு ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலேயும் இருக்கிறார் இருந்தபோதும் இன்றைக்கு இரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் பத்தாம் இடத்திலேயே மகர ராசியிலேயே இருக்கிறார் சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் பத்திலே சந்திரன் இருக்கும்போது தன்னுடைய வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் என்று சொல்லும்போது மன சம்பந்தமான விஷயங்களிலே திருப்தி இருக்கும் மனதிலே ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவை எடுக்க முடியும் எடுத்த பிறகு மறுபடியும் அதை மறுபரிசீலனை செய்கிறோம் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஸ்திரமான முடிவை எடுக்க முடியும் மேலும் உங்களுடைய தாயாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க முடியும் மனை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களிலே பிரச்சனை ஏற்பட்டவர்கள் அதிலே திருப்தியை அடைய முடியும் இப்படிப்பட்ட சாதக பலன் இன்றைக்கு இருக்கிறது இன்று பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தையும் அங்காரகன் சாரத்தையும் பெறுகிறார் தன்னுடைய சுயசாரத்தை பெறும்போது சந்திரன் மனு காரகனாக இருக்கிறார் மாத்திருக்காரகனாக இருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் சரியாக சிந்தித்து முடிவுகளை எடுத்து திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் உங்களுடைய தாயாரிடத்திலே ஆசி பெற்று அவருடைய மனம் குளிரும்படியாக நடந்து கொள்ளும்போது இன்னமும் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு மாத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் சூரியன் அவர் இப்போது உச்சபலத்தோடு இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் அவரோடு சுக்கரன் இணைந்திருக்கிறார் அதனால் மத்தியம வயதிலே இருக்கக்கூடியவர்கள் வயோதிகத்திலே இருக்கக்கூடிய தாயார் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறு வயதிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அன்னையுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் தாயாரை இழந்தவர்கள் அவர்களை கொஞ்ச நேரம் நினைக்க வேண்டும் பொதுவாக தாய் தந்தையை இழந்தவர்கள் அந்த முன்னோருக்குண்டான கடமையை செய்யும் போது அது பித்திரு சம்பந்தமான காரியங்கள் அதிலே தந்தைக்கு பெரும்பாலானவர்கள் செய்கிறார்கள் தந்தைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இறந்த நாளிலே தங்களுடைய வீடுகளிலே அதற்கான திதியை தவசத்தை செய்கிறார்களோ அதுபோல தாயாருக்கும் கட்டாயம் செய்ய வேண்டும் தந்தையாரோடு சேர்த்து செய்கிறோம் என்பதோ அல்லது தந்தைக்கு சேர்த்து செய்தால் போதுமானது என்பதோ சரியாகாது அப்படியாக இன்றைய நாளிலே அன்னையுடைய நினைவு அவருடைய ஆசி அவர் மனம் குளிரும்படியாக நடந்து கொள்வது இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் பிரச்சனைகளையும் போக்கும் மிதனராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரமமானது இன்றிரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறது சந்திராஷ்டமம் என்று சொல்லும்போது சந்திரனால் ஏற்படுவது ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசியிலே அங்காரகன் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி அதனால் ஆறாம் இடம் என்று சொல்லும்போது ருணரோக சத்ருஸ்தானம் கடன் வியாதி பகை இந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பதினோராம் இடத்ததிபதி அங்காரகன் அதனால் வரக்கூடிய லாபம் எப்படி வருகிறது எந்த வகையிலே பொருள் ஈட்டுகிறோம் இப்படிப்பட்ட விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த வழி நல்லதாக தர்மத்தின் வழியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டால் இந்த நாளிலே பிரச்சனையை தவிர்க்க முடியும் அஷ்டம சனி சந்திராஷ்டமம் இது சம்பந்தமான பிரச்சனை ஏற்படாவென்னும் உங்களை காத்து கொள்வதற்கு சிவபெருமானுடைய வழிபாடும் துணையாக இருக்கும் இன்றைக்கு தேய்ப்பிரை அஷ்டமி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறது மேலும் இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமையாக வந்திருக்கிறது அதனால் சிவாலயம் சென்று சிவபெருமானை துர்கையை பைரவரை வழிபடலாம் பெருமாள் கோவில் சென்றால் அங்கே நரசிம்ம சுவாமியை வழிபடலாம் இப்படி இன்றைக்கு நீங்கள் இறை வழிபாடு செய்து நாளை தொடங்கினால் நற்பலன் உண்டாகும் கடகராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் கலத்திரஸ்தானத்திலே சந்திரன் மற்றும் சனி இந்த கிரகங்கள் இருக்கும்போது திருமண சம்பந்தமான தோஷத்தை ஏற்படுத்துமா பொதுவாக நாம் இந்த ராசிக்குண்டான பலன்களை பார்க்கும்போது இதை தினசரி தின பலனாகவோ அல்லது மாத பலனாகவோ வார பலனாகவோ வருட பலனாகவோ பயிற்சி பலனாகவோ எப்படி பார்த்தாலும் சரி இதற்கும் சுய ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து பலனை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனால் கலத்திரஸ்தானத்திலே சனி இருந்தால் சுய ஜாதகப்படி தோஷம் என்று கொள்ளல சந்திரன் தனித்து இருந்தாலோ இதுபோல் அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ கூட தோஷம் என்று கொள்ளல சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் புனர்பூ தோஷம் ஆனால் இப்போது கோச்சார பலன்களிலே ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் கலத்திரஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் கலத்திரஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் இதிலே சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் சனிக்கு ஆட்சி பலம் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பலமானது கிடைக்கிறது அதனால் தாராளமாக இந்த காலகட்டத்திலே திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் வரன் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் திருமணம் செய்யலாம் கலத்திரஸ்தானத்திலே சனி இருக்கக்கூடிய காலத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்று தள்ளி ஆகாது அப்படி போடும் பட்சத்திலே அடுத்து அஷ்டமசனி வரும் அதற்கும் தள்ளி போடும்போது மன வந்த ஒருவருக்கு ஐந்து ஆண்டுகள் திருமணம் செய்து வைக்காமல் இருக்கிறோம் இது தோஷம் இது பாபம் அதனால் கலத்திர சனி கண்டக சனி அல்லது அஷ்டமசனி இந்த காரணத்திற்காக திருமணத்தை தள்ளி திருமணத்திற்கு உகந்த ஒரு காலமாக உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார் ஆறாம் இடத்திலே சனி சந்திரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கிறது இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சேர்க்கை என்று கொள்ளலாம் அதாவது சனி சந்திரன் பகை கிரகங்கள் ஆயிற்றே இந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது முரண்பாடான பலனைத்தானே தர வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் ஆனால் ஆறாம் அதிபதி பன்னிரண்டாம் அதிபதி இவர்கள் சேரும்போது இடையிலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் இவரும் கூட சனியுடைய வீட்டிலேயே இருக்கிறார் இந்த சனி சந்திரனுக்கு மிக அருகாமையிலே இருக்கிறார் அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இதிலே ஆறு பன்னிரெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சவாலையும் கூட எதிர்கொள்ள முடியும் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உழைக்க முடியும் கற்றுக்கொள்ள முடியும் திறமையை வெளிப்படுத்த முடியும் வீரதீர சாகசங்களை புரிய முடியும் இப்படிப்பட்ட சாதக பலன்கள் இதிலே இருக்கிறது அதுபோல் நோய் இருந்தால் அது தேரும் நோய்க்கு மிக அதிகமான காலம் வைத்தியம் பார்க்க வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த போதும் கூட மிக குறுகிய காலத்திலே நோய் தேருவது அறுவை சிகிச்சை இல்லாமல் வைத்தியம் மூலமாக பத்தியம் மூலமாக பயிற்சிகள் மூலமாகவே அது தேரும் என்பதாக ஏற்படக்கூடியது இதுவெல்லாம் இப்போது சாதகமாக இருக்கிறது இன்றைக்கு தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்திலேயே சனி மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது இதிலேயே பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக சனி பகவான் வந்து இருக்கிறார் சந்திரன் லாபஸ்தான அதிபதியாக இருக்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி பலனை தரக்கூடியவர் பதினோராம் இடத்திலேயே நிறைய கிரகங்கள் வரும்போது பலனை எதிர்பார்க்கலாம் இப்படி இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது சில ராசிகளுக்கு சாதகமானதாக இருந்தபோதும் கூட சில ராசிகளுக்கு பாதகமானதாக வந்துவிடுகிறது எப்படி இருந்தாலும் அந்த பதினோராம் இடத்திலே லாபம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது மூத்த சகோதரம் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்களை அறிய முடியும் இப்படி அந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதியோடு சேரும்போது புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் லாபத்தை எட்ட முடியும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது அறிவுஸ்தானம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒருவருக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய தனித்திறமை ஒருவருக்கு கைவரப்பெற்ற வித்தை அதை கொண்டு இப்போது பலனை அடையலாம் அந்த வித்தையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் தேடி வரும் இந்நாளிலே கல்வி சம்பந்தமாக முடிவு எடுக்கலாம் சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே வாங்குவது பற்றி முடிவுகளை எடுக்கலாம் சொத்துக்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்பதாக இன்றைக்கு சிந்திக்கலாம் இதுவெல்லாம் சாதக பலனை தரும் இன்று கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு துளாராசி என்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் இடத்திலே சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது சனி பகவான் ஒரு ராசியிலே ஸ்திரமாக இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சந்திரன் இருபத்தி ஏழு நாட்களிலே ஒரு ராசி மண்டலத்தை கடந்து மீண்டும் சனியோடு வந்து தொடர்பு கொள்வார் இப்படி பார்க்கும்போது மாதந்தோறும் இந்த சேர்க்கை ஏற்படும் இப்போது மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு மாதத்திலும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது சனியோடு சேர்ந்துதான் இருக்க வேண்டும் இந்த சேர்க்கையானது மாதந்தோறும் ஏற்படுகிறது சனி நான்காம் அதிபதி சந்திரன் ஜீவனஸ்தான அதிபதி இதுவும் மாறாதது இப்படி இருக்கும்போது ஏனைய கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு பலன் மாறுபடும் இப்போது நான்காம் இடத்திலே சனிச்சந்திரன் இருந்தபோதும் கூட குரு ஐந்திலே இருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்கிறார் இதுவெல்லாம் பலன்களை ஏற்படுத்தும் மேலும் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே அங்காரகன் இருக்கிறார் அந்த அங்காரகனாகப்பட்டவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் அதனால் ஸ்திர சொத்துக்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கப் போகிறது மனை வீடு சம்பந்தமான விஷயங்களிலே விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அதை சென்று பார்த்துவிட்டு வரலாம் பல காலமாக முயற்சி செய்தும் கூட இப்படிப்பட்ட சொத்து அமையாதவர்களுக்கு இப்போது இன்றைக்கு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது இன்றைக்கு வராக மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது இது உங்களுக்கு காரிய ஜெயத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டு மிகச் சிறப்பாக பிறர் எதிர்பார்த்ததை விட இன்னமும் விசேஷமாக அதை செய்து முடிப்பீர்கள் சகோதர வழியிலே நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது பலகாலம் நீங்கள் முயற்சி செய்து கைவரப்பெறாத விஷயங்களை இப்போது முயற்சிக்கும் போது அடைய முடியும் உங்களுடைய தோல்விகளை சந்தித்த விஷயங்களை இன்றைக்கு செய்யும் போது வெற்றி பெறக்கூடிய விஷயமாக அது மாறும் இந்நாளிலே நீங்கள் தொடங்கிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதிலே எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது இன்றைக்கு காரிய சித்தி ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இரண்டிலே சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது சந்திரன் சுயசாரத்திலும் அங்காரகன் சாரத்திலும் இருக்கிறார் அங்காரகன் பூர்வபண்ணியஸ்தான அதிபதி இப்போது கலத்திரஸ்தானத்திலே இருக்கிறார் இருந்து குருவுடைய பார்வையே பெறுகிறார் அதனால் இன்றைய நாளிலே பொருளை ஈட்ட முடியும் குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் மேலும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதியான அங்காரகனை பார்க்கிறார் அவர் இருக்கக்கூடியது ஏழாம் இடம் அதனால் திருமணமாகி பல ஆண்டு காலம் காத்திருந்தும் கூட புத்திர பேரு கிடைக்காத தம்பதிகள் அதற்குண்டான காரணம் என்ன என்ன தோஷம் இருக்கிறது அந்த தோஷத்திற்கான பிராயச்சத்தம் என்ன என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் அல்லது இந்நாளிலே ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நல்ல ஆசையானது கிடைக்கும் உங்களுடைய புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கு தடையாக இருந்த விஷயங்களானது இப்போது தெரிய வரும் இப்படி சாதக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு ராமபிரானை வழிபடுவது சிறப்பு மகர ராசி அன்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் கலத்திரஸ்தான அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே இருந்து சுயசாரம் அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கிறார் இந்நாளிலே செய்யக்கூடிய செயல்களிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கும் முழு விருப்பத்தோடு ஈடுபாட்டோடு இன்றைய நாளின் பணிகளை செய்வீர்கள் இன்றைக்கு படிக்கிறீர்களோ உத்தியோகம் பார்க்கிறீர்களோ சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக ஈடுபடுகிறீர்களோ அனைத்திலும் நீங்கள் சிறந்து விளங்க முடியும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது திருமண சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசுவது முடிவெடுப்பது இதுவும் கூட சாதகமாக இருக்கிறது இந்நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பவர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பனிரெண்டிலே சந்திரன் சனியுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடம் பொதுவாக மறைவு ஸ்தானம் விரயஸ்தானம் என்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த இடத்திலும் இருந்தும் கூட நிறைய நன்மைகள் கிடைக்கிறது பொதுவாக லக்னம் என்று சொல்லக்கூடியது ராசி என்று சொல்லக்கூடியதும் கூட ஐந்து ஒன்பது பதினொன்று இரண்டு என்று சொல்லப்படக்கூடியது சுகம் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய இருந்தும் கூட தீய பலன்கள் ஏற்படும் அதுபோல தீய இடங்கள் மறைவிடங்கள் என்று சொல்லக்கூடிய வீட்டிலிருந்தும் கூட நல்ல பலன்கள் ஏற்படும் இரண்டும் கலந்தராகத்தான் அனைத்தும் இருக்கிறது அதுபோல கிரகங்களும் கூட சுபராக இருந்தபோதும் கூட அவர் சில அசுப பலனை தருவார் அசுபராக இருக்கும் போதும் கூட சில சுப பலனை தருவார் அதை சரியாக புரிந்து கொண்டு நாம் ஜாதக விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும் ஆராய வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் சனி இருந்த கூட கடமைகளை நிறைவேற்றுவது நல்ல செலவுகளை செய்வது புதிய இடமாற்றம் பற்றி சிந்திப்பது உத்தியோகம் சுய சம்பந்தமாக அதிகமான பணிகளை செய்வது அதற்கு முதலீடு செய்வது மூலதனம் போடுவது இப்படிப்பட்ட பலன் இருக்கிறது கையிலே இருக்கக்கூடிய பொருளை கொண்டு சொத்துக்கள் வாங்கக்கூடியது இதுவெல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களிலே சாதக பலன் ஏற்பட இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபடுவது சிறப்பு மீன ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடியவர் சனியோடு சேர்ந்து இருக்கிறார் சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பூர்வபுண்ணியஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த லாபஸ்தானத்திலே இருக்கிறார் இருக்கும்போது தன்னுடைய சுயசாரத்தையும் தன பாக்யஸ்தான அதிபதியான அங்காரகன் சாரத்தையும் பெறுகிறார் அதனால் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் உண்டாகும் நல்ல பலன் ஏற்பட போகிறது குறிப்பாக பொருள் வரவாக அது இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வீடு வந்து சேருவதாக இருக்கலாம் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமோ அவரை சந்திப்பது யாரிடத்திலே நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தீரோ அவர் அதை ஏற்றுக்கொள்வது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது மன வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரண் அமைவது வாழ்க்கை துணை மூலமாக திருமணமானவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களால் சந்தோஷம் ஏற்படுவது இப்படிப்பட்ட சாதக பலன் அவருடைய விருப்பம் நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு ஏற்படும் இந்நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு இன்றைக்கு அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தினுடைய இருபத்தோராம் தேதியிலிருந்து வைகாசி பதினான்காம் தேதி வரைக்கும் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலமானது நடப்பிலே இருக்கும் இதை சொல்லும்போது இந்த காலகட்டத்திலே எதை செய்யக்கூடாது சுபகாரியங்கள் செய்யலாமா ஹோமங்கள் செய்யலாமா இப்படிப்பட்ட எண்ணம் தான் வரும் நம் எல்லோருக்கும் சுயநல நோக்கமே அதிகமாக இருக்கிறது அதனால் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் ஒவ்வொரு காலத்திற்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கும் செய்ய வேண்டிய தர்மம் இருக்கும் அதை முதலிலே தெரிந்து கொள்வோம் அக்னி நட்சத்திர காலத்திலே சாந்தியை நாம் செய்ய வேண்டும் அதாவது தண்ணீர் பந்தல் அமைப்பது நீர்மோர் விநியோகம் செய்வது பானகங்களை நாம் தயாரித்து நைவேத்தியம் செய்து அதை பிறருக்கு பருக தருவது பாதரட்சைகள் என்று சொல்லப்படக்கூடிய காலணிகளையும் குடையையும் பிறருக்கு தானமாக தருவது விசிறியை தானமாக தருவது இதை கட்டாயம் செய்ய வேண்டும் முன்பெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை இருக்கும் அதிலே ஒரு பானையிலே குடி தண்ணீர் இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த கோடை காலத்திலே பாதயாத்திரையாக யாத்திரையாக செல்லும்போது ஒரு திண்ணையிலே அமரலாம் இலை பாரலாம் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்தலாம் இதை தாண்டி இயற்கையிலேயே நிறைய நீர்நிலைகள் இருக்கும் அதனால் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நீர்நிலைகளிலே தண்ணீர் அருந்தி தாகத்தை கொள்ள முடியும் ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லை கலிகாலமாக கலியுகமாக இருக்கிறது நாம் குடி தண்ணீரை கூட இப்போது பணம் கொடுத்து வாங்கி அருந்தக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் பிறருக்கு தாகசாந்தியை செய்ய வேண்டியது முதல் கடமையாக இருக்கிறது இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே இயன்றவர்கள் இதையெல்லாம் செய்து தர்மத்திற்குண்டான பலனை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்